Hi friends, welcome to Isukirthi's Kitchen. இன்னைக்கு நம்ம சப்பாத்தி நூடுல்ஸ் செய்ய போறோம். நீங்க முன்னது நாள் வச்சிருந்த சப்பாத்தியில செய்யலாம், இல்ல நீங்க ஃப்ரெஷா பண்ணி கூட செய்யலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப்பாத்தி இந்த மாதிரி சுருட்டி வெச்சுக்கோங்க. சின்ன சின்னதா கட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச சப்பாத்தி, கேப்சிகம், வெங்காயம், கேரட், முட்டைகோஸ் இதெல்லாம் நல்லா இந்த மாதிரி நீளமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுப்புல கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் வெங்காயம், அடுத்து கேரட், அடுத்து முட்டைகோஸ், அடுத்து உப்பு. உப்பு கொஞ்சமா போட்டுக்கோங்க. இந்த காய்க்கு அளவா போட்டுக்கோங்க, ஏன்னா சப்பாத்தியில நம்ம உப்பு இருக்கும். இத தண்ணி ஊத்த வேண்டாம், இப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பு சிம்மிலேயே வச்சுக்கோங்க, அப்பப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அடுத்து கேப்சிகம், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து கிரீன் சில்லி சாஸ், ஒரு 3 நிமிஷம் இப்படியே வதக்கிக்கோங்க. அடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச சப்பாத்தி, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு இப்படியே வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து பெப்பர் தூள் போட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சப்பாத்தி நூடுல்ஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சப்பாத்தி நூடுல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்க இதைய தக்காளி சாஸ் கூட வச்சு சாப்பிடலாம். வீட்டில் செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.